அனைவருக்கும் வணக்கம். கீழடி இன்னைக்கு கீழடி குறித்து பரவல ஆய்வுகளும் செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் கீழடிக்கு இணையான அதே வரலாற்று தகவல்களை கொண்ட ஒரு இடம் ஈரோடு மாவட்டம் கொடுமணல் என்கிற கிராமத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு மனிதர்கள் வசித்திருக்கின்றார்கள். அந்த மனிதர்கள் தொழிற்சாலைகள் மற்றும் நெசவா தொழிலில் கை சிறந்தவர்களாக கிட்டத்தட்ட ரோமானியம், கிரேக்கம், எகிப்து ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்திருக்கிறார்கள். அந்த கிராமத்தை பற்றியும் கொடுமணல் குறித்த காணொலி தான் இந்த காணொலி. நீங்க இந்த காணொலியை முழுவதுமா பாருங்க, நிச்சயமா ஒரு தமிழனா வரலாற்று தகவல்களும் உங்களை பெருமையும் ஆச்சரியமும் படுத்தும். வாங்க காணொலிக்குள்ள போலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1961 பேராசிரியர் ராசு மற்றும் முத்தையா ஆகியோரால் தாங்க இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இடத்தை இவங்க கண்டுபிடிச்ச உடனே இந்த இடத்தை மையமா வச்சு நொய்யல் ஆற்று நாகரிகம் என்ற ஒரு அறிக்கையை இவங்க எழுதுறாங்க. சரி, இந்த அறிக்கை எழுதுன உடனே இங்க ஆய்வு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்லைங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து இந்த அறிக்கை வெளியாவது 1962. இங்கே முதல் முறையா ஆய்வு செய்ய ஆரம்பிக்கப்படுவது 1980. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து தான் இந்த கொடுமணல் பகுதியில் முதல் முறையாக ஆய்வு செய்யப்படுது. இந்த ஆய்வை சென்னை பல்கலைக்கழகம் செய்யறாங்க. அதன் பிறகு 1980 வரை 4 கட்டங்களாக இங்கு ஆய்வு செய்யப்படுது. இந்த 4 கட்ட அகல் ஆய்வில் புதுவை கல்லூரி, தமிழக தொல்லியல் துறை மற்றும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து 48 இடங்களில் ஆய்வு செய்யப்படும். சரி, இந்த 48 இடத்துல ஆய்வு செய்யறாங்க. இந்த 48 இடத்துல என்னென்ன பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் இங்கு கண்டுபிடிக்கப்படுது. அப்படி 200க்கும் மேற்பட்ட பொருட்கள், மனித வாழ்விட பகுதிகள் மற்றும் கல்லறை, அதாவது அவர்கள் இறந்த பிறகு புதைக்கின்ற பகுதி என 2 பகுதிகளாக பிரித்து ஆய்வு செய்யப்படுது. அப்படி மனிதர்கள் வாழ்ந்த பகுதியிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 700 பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுது. அந்த 700 பொருட்கள்ல கத்தி, வாள், ஈட்டி, கேடயம், யானை தந்தத்தாலான தொழிலுக்கு உபயோகப்படும் பொருட்கள், குதிரை லாடம், விலை உயர்ந்த மணிகள்னு சொல்லப்படுகின்ற கார்னியலன், அவேகேட், ஜாஸ்பர், பளிங்கு கற்கள், லாபியஸ் லசூலி போன்ற மணிகள் குவியல் குவியலா இங்கு கண்டுபிடிக்கப்படுது. இங்க இருந்துதாங்க இந்த ஆய்வு அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது. ஆமாங்க, இங்க கண்டுபிடிச்சது இவங்க வெறும் மணிகள் மட்டும் இல்லைங்க, அந்த மணிகளை உற்பத்தி செய்யப்படுகின்ற தொழிற்சாலைகளும் கண்டுபிடிக்கப்படுது. தொழிற்சாலைகள்னா சாதாரண தொழிற்சாலைங்க, இரும்பை உருக்குகின்ற எஃகு தொழிற்சாலைகளும் மற்றும் தங்க நகைகளை, ஆபரணங்களை உருவாக்குகின்ற கொள்ளு பட்டறைகளும் கண்டுபிடிக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் பிரதான தொழிலாக இருக்கின்றது நெசவு. அந்த நெசவு தொழிலை பருத்தி ஆடைகளையும் இங்கு உற்பத்தி செய்திருக்கிறார்கள். இந்த பருத்தி ஆடைகள் ஏற்றுமதியும் செய்யப்பட்டிருக்கின்றது. இதுல ஒரு முக்கிய தகவல் என்னன்னா, தறிக்கு பயன்படுத்துகின்ற அந்த பருத்தி, அந்த வெஃப்ட் நூல்னு சொல்லுவாங்க, அந்த ஊட நூல் வந்து அந்த போகும் அந்த கருவிக்கு பேர் நாடான்னு சொல்லுவாங்க. அந்த நாடாவை இவர்கள் யானை தந்தத்தால் செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு நெசவு தொழிலில் இவர்கள் முன்னேறியவர்களாகவும் இன்றைக்கின்ற நெசவாளர்களுக்கு வழிகாட்டியாகவும் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அந்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, இங்க பயன்படுத்தப்பட்ட, இங்கு உருவாக்கப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதியும் செய்யப்பட்டிருக்கின்றது. இதுதான் மிக முக்கியமான காலகட்டமாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இங்கு ஏற்றுமதி ஆகின்ற பொருட்கள் ரோம், கனடா, இத்தாலி மற்றும் கிரேக்கம், எகிப்து ஆகிய கண்டங்களுக்கும் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அப்படி ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் கடல் மார்க்கமாக எடுத்து செல்லப்படுகின்ற ஒரு தகவலும் குறிப்பிடுகிறார்கள் ஆய்வாளர்கள். அப்படி எப்படி இந்த கடல் மார்க்கமாக சொல்லப்படுகிறதுனா, இங்கே சேரர்கள் ஆண்ட பகுதியாக சொல்லப்படுது. இந்த சேரர்கள் இன்னைக்கு இருக்கின்ற கரூர், அன்றைக்கு உறையூரை தலையினமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள். இந்த கொடுமணலும் ஒரு வணிக ரீதியிலான தலைநகரமாகவும் ஒரு தொழில் நகரமாக இருந்ததற்கான பல ஆய்வுகள் இங்கு குறிப்பிடப்படுகின்றன. அது மட்டும் இல்லைங்க, இங்கு எப்படி இந்த கடல் வழியை எடுத்து போறாங்கன்னா, இந்த கடல் வழியாக இவர்கள் அன்னைக்கு சேரர் மன்னர்கள் ஆண்டாங்கல்ல, அந்த பகுதி வந்து இன்னைக்கு இருக்கிற கேரளாவில் பட்டணம் பகுதி வரைக்கும் அவர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கின்றது. அப்படி அந்த பட்டணம் பகுதியிலிருந்து கடல் வழியாக கிரேக்கம் மற்றும் எகிப்து போன்ற ரோமானிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இதை நான் மட்டும் சொல்லலைங்க, 1948 திரு வார்மிங்டன் என்ற வெளிநாட்டு ஆய்வாளர் அவருடைய எழுதிய அந்த புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார்,
தி காமர்ஸ் பிட்வீன் த ரோமன் எம்பையர் ஆஃப் இன் இந்தியா என்கின்ற அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகின்றார். மேற்கூறிய மணிகள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 600 ஆண்டுகள் பகுதியில் ரோமானைகள் விரும்பி பயன்படுத்திய நகைகளாக இன்றைக்கு இந்த கொடுமணலில் இருந்து கைப்பற்றப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் இருக்குன்னு அந்த ஆய்வாளர் குறிப்பிடுகிறாரு. இங்கு வெண்கலத்தால் செஞ்ச புளியும் பொம்மையை கண்டுபிடிக்கிறாங்க, அதே சமயம் கைவினை பொருட்களும் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க, இதுதாங்க இந்திய தொல்லியல் துறையே வியக்கிற சம்பவம். இதுவரைக்கும் எந்த ஒரு தொல்லியல் துறையும் கண்டுபிடிக்காத ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, மட்பாண்டங்களால செய்யப்பட்ட இந்த பொருட்கள்ல எழுத்தின் ஆரம்ப நிலை படிநிலையான வரி வடிவங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. கீரல் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எழுத்துக்கள் தான் நாம் பயன்படுத்துகின்ற தமிழ் எழுத்தின் தோற்றம் என்பது ஆய்வாளர்களின் கூற்றா இருக்கு. இவங்க அதிகமா பெயர் சொல் பயன்படுத்தி இருக்காங்க. அந்த பெயர்கள் என்னன்னா, அதிந்தை, மாகந்தை, சுமணன், சம்மன், வேலி, பண்ணன், பாகன், ஆதன், இப்படிப்பட்ட பெயர்கள் எழுதிய மண்ணாலான பொருட்களை எடுக்கிறாங்க. கீழடியிலும் இது போன்ற பெயர்கள் குறிப்பிடப்படுது. அது மட்டுமல்ல, சுடப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்துறாங்க. அதுல கருப்பு மற்றும் சிவப்பு நிற எழுத்துக்கள் பூசப்பட்டு இருப்பது கீழடிக்கான தொடர்பை மேலும் உறுதிப்படுத்துதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 2600 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த இந்த மனிதர்கள் பரவலான எழுத்தறிவு கொண்டவங்கன்னு இதன் மூலம் தெளிவாகுது. இன்னொன்றையும் குறிப்பிட்ட ஆய்வாளர்கள், இவர்கள் பெரும் கற்காலத்தை சேர்ந்தவர்கள்னும், அதே சமயம் இரும்பின் பயன்பாடு தொடங்கிட்டதால இவர்கள் இரும்பு கால மனிதர்கள்னும், நாம் வசித்து கொண்டிருக்கின்ற வரலாற்று காலத்தின் தொடக்க கால மனிதர்கள்னு குறிப்பிடுறாங்க. இவ்வளவு வரலாற்றை தன்னூர் பெயர்த்து கொண்ட ஒரு நகரமாக தான் இன்னைக்கு கொடுமணல் இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு பொருட்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் கிடைத்தும் கூட ஆய்வுகள் எல்லாம் முறையா நடைபெற்றனவா என கேட்டால் நிச்சயமா இல்லைங்க. கிட்டத்தட்ட 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கொடுமணலில் இன்னைக்கும் 1 ஏக்கர் அளவுல தான், அதாவது கிட்டத்தட்ட 1% தான் இங்கு ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஆய்வுகளையும் முறையா செஞ்சாங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. இதன் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது, அதுல முக்கியமா இங்கு கிடைக்கின்ற பழங்கால பொருட்கள்ல கள்ள சந்தையில் விற்பதும் அதற்கு அதிகாரிகளே துணை போவதும் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுது. இதை உறுதி செய்யும் வகையில் தான் 2020 நவம்பர்ல உயர் நீதிமன்றம் மதுரை கிளையின் நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் அரசுக்கு சில கண்டிப்பான எச்சரிக்கையை விடுக்கிறார். அது என்னன்னா, இங்கு எடுக்கப்பட்ட மனித எலும்புகள் மற்றும் வேறு பொருட்களை அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாகாணத்திற்கு கார்பன் டேட்டிங் எனப்படுகின்ற ஆய்வுக்கு அனுப்பவும் உத்தரவிடுகிறாரு. கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூருக்கு இணையான காலத்தை கொண்ட இந்த கொடுமணல் குறித்து வெளிப்படை தன்மையான ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாகவும் ஆய்வாளர்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. இங்கு ஆய்வு செய்ய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்க இருந்திருக்காங்க. அதுல முக்கியமா இந்த இடத்தை கண்டுபிடிச்ச பேராசிரியர் ராசு, தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜன், தொல்லியல் துறை உதவி பேராசிரியர் ப ஜெயக்குமார் மற்றும் IAS அதிகாரி ஸ்ரீதரன், இவங்க தான் கேட்பாரட்டு கிடந்த இந்த கொடுமணல் பகுதியை இவ்வளவு உலகறிய செய்த பகுதியாக மாற்றியவர்கள் சொல்லலாம். இந்த கொடுமணல் என்ற புதையுண்ட தமிழ் நகரத்தின் சாட்சியாக இன்னைக்கும் நிற்குது. இந்த கொடுமணல் பகுதியில் மீண்டும் தீவிரமான ஆய்வுகள் தேவை, அதற்கு உங்கள் குரல்களும் தேவை. நீங்க இந்த பதிவை பார்க்கிறவங்க குரல் எழுப்புங்கள். குறைந்தபட்சம் இந்த கொடுமணல் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் இந்த கொடுமணல் குறித்த தகவல்களை சொல்லுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த காணொளி குறித்த தகவல்களை இல்ல கருத்துக்களை உங்களுக்கு இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் நம்முடைய துணிவு செல் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற உண்மையான தகவல்களும் தரவுகளும் உங்களை சேரும். நன்றி.